அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்பவர் அகாடமி. இதுல வந்து பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ்ல இருக்கிற முக்கியமான குவெஸ்டன் ஆன்சர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்க போறோம். சோ இது வந்து தமிழக பண்பாடு அப்படிங்கிற டாபிக்ல 11th இதுல கொடுத்துருக்காங்க. இது எந்த யூனிட்ல கொடுத்துருக்காங்க? யூனிட் 8ல இருக்கிற தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அப்படிங்கிற டைட்டில் கண்டிப்பா கேட்கக்கூடிய கேள்விகள். இதுலயே நிறைய கேள்விகள் ப்ரீவியஸ் இயர்ல நீங்க அந்த குவெஸ்டன் எடுத்து பாத்துருக்கீங்க தெரிஞ்சிருக்கும். சரி, வாங்க நேரடி வீடியோ போயிருவோம். சோ கொஞ்சம் ஸ்பீடா சொல்லிடுறேன். டிவிஷன் பெர்ஸ்பெக்டிவ்காக இந்த கிளாஸ் அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படிங்கிற ஒரு வரி எங்க இருந்து இருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்துல இடம்பெற்றிருக்கு. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே தொல்காப்பியம். அடுத்து பண்பெடப்படுவது பாடழிந்து ஒழுகுதல். இது வந்து கலித்தவையில இருந்து பண்பெடப்படுவது பாடழிந்து ஒழுகுதல். கலித்தவையில் இருக்கிற பாடல்கள் எண்ணிக்கை 150 பாடல்கள் இருக்கு. அந்த தொல்காப்பியம் வந்து பாத்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் மூன்று அதிகாரங்கள் இருக்கு. அந்த எழுத்து சொல் வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்தை சொல்லும். அதாவது எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் இலக்கணத்தை பற்றி குறிப்பிடும். பொருளதிகாரம் தமிழர்களுடைய வாழ்வியல் முறைகள் பற்றி. தமிழர்களின் அந்த 11th எத்திக்ஸ்ல சொல்லிருக்காங்க. அது வந்து தமிழர்களுடைய தோற்றம் பற்றிய கருதுகோள்கள். சரிங்களா? என்ன ஒரு குமரிக்கண்டம், இன்னொன்று வந்து அவங்க தென்னிந்தியாவின் பழமொழிகள், தேர்ட் ஒன் வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து அரேபியன் கடல் வழியாக அந்த தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, இன்னொன்று வந்து மத்திய ஆசியாவை தாண்டி மத்திய ஆசியாவிலிருந்தும் வட இந்தியாவிலிருந்தும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாம். இது போன்ற கருத்துக்கள் 4 கான்செப்ட் உண்டு. இப்ப நான் சொன்னது மாதிரி தொல்காப்பிய பொருளாதிகாரம் தான் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், நடுவில் வழிபாடு, இது எல்லாமே வந்து அந்த பொருளாதிகாரத்தை சொல்லியிருக்காங்க. இரண்டாம் பத்து வந்து இமயவர்மன் நெடுஞ்செயலாளன் ஆசிரியர் வந்து குமட்டூர் கண்ணனா. அடுத்து மூன்றாம் பத்து பாட
கருத்துல பதிவிடுங்க. இந்த வீடியோ இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.